இப்போ வந்து இப்போ இந்த 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாகி இருக்கிற சூழல்ல தொடர்ந்து என்ன மாதிரியான மனநிலையில வந்து மாணவர்கள் இருக்காங்க அப்படிங்கறதையும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இப்போ இந்த நேரத்துல மாணவர்களுடைய மனநிலை வந்து எவ்வாறு கையாளணும் அப்படிங்கறத வந்து மாணவர்களும் தெரிஞ்சுக்கணும், பெற்றோர்கள் அவர்களை எப்படி அணுக வேண்டும் என்பது சம்பந்தமாகவும் தெரிந்து கொள்ள வேண்டும். இதற்காக இது குறித்து பேசுவதற்காக கல்வி உளவியலாளர் சரண்யா ஜெயக்குமார் அவர்கள் நம்மோட இணைந்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாகி இருக்கிற சூழல்கள்ல மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல லட்டு லட்டா நிறைய மார்க்ஸ் வாங்கின மாணவர்கள் எல்லாருக்குமே என்னோட பெரிய வாழ்த்துக்கள். சில பேருக்கு பெரிய அவங்க எதிர்பார்த்த மார்க் கிடைக்கல, சில பேர் பாஸ் ஆகல. என்னதான் இருந்தாலும் இதுக்கு அப்புறமா எழுதுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதுலயும் ஃபெயில் ஆனாலும் என்ஐஓஎஸ்னு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறைய நம்மளை தேடி வந்துகிட்டே தான் இருக்கும். எதுக்கும் மனசு உடஞ்சு போயிடக்கூடாதுங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். பேரண்ட்ஸ்க்கு இந்த இடத்துல நான் முக்கியமாக சொல்றது வந்து, சில பெற்றோர்கள் வந்து அவங்க குழந்தைகள் மீது அளவுக்கு அதிகமான எதிர்பார்ப்புகளை வைத்திருந்தார்கள். நிறைய பேரண்ட்ஸ் வந்து எப்படி கண்டிப்பாக டிஸ்ட்ரிக்ட் டாப்பர் ஆயிரும்னு எதிர்பார்த்தேன், மார்க் இப்படி குறைஞ்சு போயிடுச்சு அப்படின்னா உண்மையாவே ஒரு 20 வருஷம் முன்னாடி மாதிரி இப்போ இல்லை. 12th மார்க்ஸுக்கு பெருசா ஒரு வேல்யூ கிடையாது. அடுத்து நீங்க எந்த காலேஜ் படிக்க போறீங்க, நீங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸஸ்லாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்ல எப்படிலாம் மார்க் வாங்கியிருக்கீங்க, இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியமா இருக்கு இந்த காலகட்டத்தில். ஸோ இப்போ இருக்கிற மார்க்கை வச்சு அடுத்து எந்த காலேஜ்ல எந்த கோர்ஸை கரெக்டா போய் தேர்ந்தெடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாசிட்டிவான அப்ரோச் தான் இருக்கணும். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்லி, மார்க் ஷீட்டை வாங்கினதுக்கு அப்புறமா அதை எந்த சோஷியல் மீடியாலையும் தயவு செஞ்சு ஷேர் பண்ண வேண்டாம். ஏன்னா அது ஒரு இம்பார்ட்டன்ட் கவர்மெண்ட் டாக்குமெண்ட், அதை யாருமே பிறகு மிஸ்யூஸ் பண்ணிட முடியும். ஸோ அதை அப்படியே ஒரு ஃபேஸ்புக்கில் போட்டு ஷேர் பண்ணுறதோ இல்லை இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரியில் போட்டு ஷேர் பண்ணுறதோ அந்த மாதிரி விஷயங்களை பண்ண வேண்டாம். அண்ட் நிறையா நேரத்தில் இப்போது சில பேரண்ட்ஸ் வந்து கம்பேர் பண்ணுவாங்க, உன் ஃப்ரெண்டு உன் கூடவே இருந்தால் உன்னை விட மார்க் ஜாஸ்தி வாங்கியிருக்கா, நீ ஏன் கம்மியாக வாங்கின, நடந்து முடிஞ்ச விஷயங்களை பத்தி இப்ப பேசி பிரயோஜனம் கிடையாது. இப்போ என்ன மார்க் வாங்கியிருக்காங்களோ அதுதான் அவர்களோட மார்க். அண்ட் இப்ப நான் ஆக்சுவலி தேர்ச்சி வீதத்தை பார்க்கும் போது உண்மையாவே மார்க்ஸ் அள்ளி அள்ளிதான் கொடுத்துருக்காங்க, ரொம்ப லீனியன்ட் கரெக்ஷன் தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அண்டர்ஸ்டாண்டபிள்யா, இந்த குழந்தைங்க வந்து 10th கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதல, இவங்க வந்து எல்லாம் கொரோனா பாஸ் ஆன குழந்தைங்க. ஆமா, ஸோ அதனால ஐ திங்க் அதனால ஒரு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் இருந்திருக்கலாம் கரெக்ஷன்ல. நிறைய பேர் நல்ல மார்க் வாங்கியிருக்காங்க. அப்படி உங்களுக்கு இது நல்ல மார்க்கா இல்லாட்டியும் உங்க குழந்தைய பொறுத்த வரைக்கும் இதுதான் நல்ல மார்க் அப்படின்னு நம்ப வைங்க. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் இதுக்கு அடுத்து எடுக்க போற ஸ்டெப்பை வந்து பாசிட்டிவா எடுக்கிறது நல்லது. இப்போ பெற்றோர்கள் வந்து இந்த மாதிரி இப்போ ஒரு மதிப்பெண் நல்லா வாங்குவாங்கன்னு எதிர்பார்த்த சூழல்ல மதிப்பெண் சற்றே குறைஞ்சிருச்சு, எப்படி அவங்களை அணுகணும், எப்படி பேசணும் அவங்களுடைய குழந்தைகள் கிட்ட? இல்லை, இட்ஸ் ஓகே, இது நல்லா தான் இருக்குது மார்க் அப்படிங்கிறத சொல்லணும். சரி, நிறைய பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, இப்போ ஃபோனை எடுத்து சொந்தக்காரங்கள்ட்டெல்லாம் நான் எவ்வளோ நம்பினேன், இந்த மாதிரி பண்ணிவிட்டேன் பாருங்கள், மார்க்கெல்லாம் குறைஞ்சி போயிடுச்சு, இது இன்னும் அந்த குழந்தைய வந்து பேடாக ஃபீல் பண்ண வைக்கும். ஸோ அந்த மாதிரி குழந்தைய வந்து சொந்தக்காரங்க கிட்ட லெட் டவுன் பண்ணி பேசுறதோ, குழந்தைகிட்டையே லெட் டவுன் பண்ணி பேசுறது, எங்களை பொறுத்த வரைக்கும் 12th முடிச்சாலும் குழந்தை தான், ஸோ லெட் டவுன் பண்ணி பேசுறத செய்ய வேண்டாம். இட்ஸ் ஓகே, நீ உன்னால முடிஞ்சதை பண்ண. ஏன்னா என்ன எப்பவுமே சொல்லுவேன், ஒரு சைக்காலஜிஸ்டா எவ்வளோ மார்க் வாங்குறோங்கிறது அளவுகோல் கிடையாது, எவ்வளவு எஃபர்ட் போட்டிருக்கோங்கிறது தான் அளவுகோல். ஸோ உங்க பையன் வந்து ஒரு பொண்ணு வந்து நல்ல எஃபர்ட் போட்டா, மேக்சிமம் எஃபர்ட் போட்டா மார்க் இவ்வளோதான் வந்தது அப்படின்னா பரவாயில்லை, இதுதான் அவங்களோட மேக்சிமம். ஒரு ஒரு குழந்தைக்கு ஐக்யூ ஒரு ஒரு மாதிரி, ஒரு ஒரு குழந்தையோட மெமரி ரிட்டென்ஷன் ஒரு ஒரு மாதிரி. எல்லா குழந்தையும் இந்த உலகத்தில் ஒரே மாதிரி கிடையாது இல்லை, எல்லாரும் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறது இல்லைல்ல. ஸோ அந்த அளவுக்குள்ள ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் போது சில குழந்தைங்க கம்மியான மார்க் வாங்கியிருக்காங்க. பட் தமிழ்நாடு ஸ்பெஷலி நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த யூஜி கோர்சஸ் அதை ஆஃபர் பண்ணுற காலேஜஸ் வந்து மற்ற எல்லா ஸ்டேட்ஸை விட மகாராஷ்டிராலையும் தமிழ்நாடுலையும் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ என்ன மார்க் வாங்கினாலும் ஏதாவது ஒரு காலேஜில் கண்டிப்பாக சீட்டு இருக்குது உங்கள் பிள்ளைக்கு அப்படிங்கிறத நம்புங்க. கம்மி மார்க் வாங்கிட்டு பெரிய பெரிய காலேஜில் போய் உங்கள் குழந்தைய புஷ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா அங்கே எல்லாமே திரும்ப நிறையா மார்க் வாங்கின பிள்ளைங்க தான் வரும். ஸோ அங்கே திரும்ப கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உங்கள் பிள்ளை கஷ்டப்படும். உங்கள் குழந்தையோட மார்க்குக்கு எந்த காலேஜ் கிடைக்குதோ அந்த காலேஜில் சேர்த்து விடுங்க, போதும். இப்போ ஓரளவு இப்போ பிளஸ் டூ எழுதின மாணவர்களுமே அவங்களுக்கான மென்டல் மெச்சூரிட்டி அப்படிங்கிறது இருக்கு. இப்போ பேரண்ட்ஸ் அவங்க வந்து எப்படி டேக்கிள் பண்ணணும்?
இப்ப பேரண்ட்ஸ் பெருசா யாரும் மதிக்கிறதே இல்லைன்னு வச்சுக்கோங்க. நம்ம எல்லாம் அந்த 90s கிட்ஸ் மாதிரி எல்லாம் இப்ப யாருமே இல்ல. ஏ நீ எது கேக்குறப்பா இப்படின்னு சொல்லிட்டு போற ஸ்டூடெண்ட்ஸ் தான் நான் நிறைய பேர் பாத்திருக்கேன். உண்மையா பேரண்ட்ஸை பார்த்து பயப்படுற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் யாரும் பெருசா இல்ல. பட் சில பேருக்கு வந்து இந்த மாதிரி நான் லெட் டவுன் பண்ணிட்டேனே, அம்மா ரொம்ப என் மேல நம்பிக்கை வச்சிருந்தாங்களே, நான் மார்க் குறைச்சு வாங்கிட்டேனே அப்படிங்கிற ஒரு தாட் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் இட்ஸ் ஓகே மா, ஆஃப்டர் ஆல் ஒரு 12th எக்ஸாம், ஆஃப்டர் ஆல் 12th மார்க்ஸ். இதுக்கு மேலே வாழ்க்கையில் பார்க்கறதுக்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. இந்த எக்ஸாமில் உங்களுக்கு சாதிச்சு அம்மா அப்பாவுக்கு நல்ல பேர் பெருசாக வாங்கி கொடுக்க முடியலைன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அடுத்த ஏதாவது ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறத நம்பணும். இப்போ இப்ப தேர்வு நல்லா எழுதியிருப்பாங்க, ஏதோ ஒரு சூழலால அவங்களுக்கு மதிப்பெண் குறைஞ்சிருக்கும். அது வந்து இப்போ ஓரளவுக்கு இப்ப நீங்க சொல்ற மாதிரி 2K கிட்ஸ் அப்படிங்கிறவங்க எதையுமே எதிர்கொள்ற மாதிரி இருந்தாலுமே ரொம்ப ஸ்டூடியஸா இருக்கிறவங்க ரொம்ப எஃபர்ட் போட்டு படிச்சிருப்பாங்க, ரொம்ப எதிர்பார்த்திருப்பாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு சில காரணங்களால மார்க் வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கும். அப்போ ஒரு மாதிரி ஒரு மனநிலையில இருப்பாங்கல்ல, அவங்கள வந்து எப்படி நம்ம கையாளும்? இல்ல இல்ல, நான் வந்து முன்னாடி எக்ஸாம்க்கு முன்னாடியே சில குழந்தைகள்கிட்ட சொல்லியிருக்கேன், வெறும் உங்க ஸ்கூல்ல நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குற அதை மட்டுமே வச்சு நான் பெஸ்ட்டு, நான் நல்ல மார்க் வாங்கிடுறேன் அப்படின்னு நம்ப வேண்டாம். ஏன்னா ஒரு ஒரு ஸ்கூலோட கரெக்ஷன் மெத்தட் வந்து வேற, கவர்மெண்ட்டோட கரெக்ஷன் மெத்தட் வந்து வேற. வெறும் ஸ்கூல் எக்ஸாமை மட்டுமே வச்சு நம்ம முடிவுக்கு வந்துட முடியாது, நான் இப்படிதான் நல்லா படிச்சுட்டு இருந்த பிள்ளைன்னு. இதுதான் உங்களோட ஒரிஜினல் என்ன கரெக்ஷன் அண்ட் ஒரிஜினல் ஸ்கோர். ஸோ இதுதான் கரெக்டான அளவுகோல் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதில் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் ரொம்ப சந்தோஷத்தை படுறாங்க, ரொம்ப பேடாக ஃபீல் பண்ணுறவங்க வந்து ரொம்ப குறைவு தான். நான் இன்னைக்கு காலையிலேருந்து அட்லீஸ்ட் ஒரு 100 பிள்ளைகள்கிட்ட ஃபோனில் பேசியிருப்பேன். ஏன் நான் விசிட் பண்ண ஸ்கூல்ஸ்லேருந்து நான் போய் பேசின பிள்ளைங்க எல்லாம் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, எல்லாருமே ஹாப்பியாக தான் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் போர்டு எக்ஸாம், எல்லாருமே பாஸ் ஆகுவனா இல்லையாங்கிற பயத்தில் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு 410, 420 கூட ரொம்ப சந்தோஷமான ஒரு மார்க்காக தான் இருக்குது. பட் இதை வச்சு அவங்க அடுத்த ஸ்டெப்பை கரெக்டாக எடுக்கணும். ஆக்சுவலி நான் சொல்லணுமா, இப்போ ரிசல்ட் இன்னைக்கு வந்திருக்கு இல்லையா, போன ஒரு மாதத்துலேயே காலேஜ் சீட் போய் புக் பண்ண ஃபேமிலிஸ் நிறைய பேர் இருக்காங்க. எங்களுக்கு ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே அந்த காலேஜில் சீட் வேணும்னு நிறைய பேர் வந்து இப்போ ரிசல்ட்டை வச்சுக்கிட்டு இனிமே தான் போவாங்க. இதுதான் கொஞ்சம் கஷ்டமான வேலை. ஸோ அடுத்த ஸ்டெப் என்னங்கிறத பார்க்கணும். ஓகே, இவ்வளவு நேரம் கொடுத்ததுக்கு மிக்க நன்றிமா. நன்றிமா, வணக்கம்.